ஜி கிரியேஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம் நேயர்களுக்காக மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலையும் கோயிலை பற்றிய தல வரலாறையும் உங்களுக்கு இப்பொழுது வழங்கப் போகிறோம். தவமாய் தவமிருந்து வரங்களை வாரி வழங்குபவள் என்று சொல்லலாம். கால மாற்றங்கள் எது நடந்தாலும் நெருப்பின் மீது நின்ற நிலையில் தவமிருக்கும் காமாட்சி அன்னை தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு தவமாய் தவமிருந்து வரம் வழங்கி வருவதாக ஐதீகம். தவக்கோலத்தில் ஈசனை நோக்கி அம்பாள் இந்த கோயிலில் அமர்ந்திருப்பது மிகவும் சிறப்பு. அதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோமானால், பனி படர்ந்து கிடக்கும் கைலாய மலையில் உலக நன்மையை நினைத்து ஆழ்ந்த தியானத்தில் இருந்த ஈசனின் கண்களை உமையவள் தன் செந்தாமரை கரங்களால் பொத்தி விளையாடினாளாம். ஒரு வினாடித்தான். இறைவனின் இரண்டு கண்களும் சூரியன் சந்திரனாக இருப்பதால் உலகமே தடுமாறி போய்விட்டதாம். ஈசனுக்கும் அம்மைக்கும் ஒரு வினாடித்தான், ஆனால் உலக மக்களுக்கு அது பல ஆண்டுகளாயிற்று. உலகத்து உயிர்களெல்லாம் படும் துயரை கண்டு பொறுக்காத ஈசனுக்கு கோபம் வந்துவிட தாங்க முடியாத தேவி பூ உலகில் மாஞ்சோலைகள் நிறைந்திருந்த இந்த பகுதியை தேர்ந்தெடுத்து நெருப்பின் மீது நின்ற நிலையில் தவம் இருந்து ஈசனை திரும்பவும் அடைந்ததாக ஐதீகம். கோயிலின் தலவரலாறு இதைத்தான் சொல்கிறார்கள். மாஞ்சோலைகள் நிறைந்த பகுதியாக இருந்ததால் இந்த இடம் மாங்காடு என்று அழைக்கப்பட்டதாகவும், மாங்காட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த அம்மன் காமாட்சி அம்மன் என்றும் அழைக்கப்படுகிறார். செவ்வாய் மற்றும் வெள்ளி ஞாயிறு ஆகிய இந்த கிழமைகளில் கோயிலில் விசேஷமான பூஜைகளும் அம்மனுக்கு அலங்காரங்களும் நடக்குமாம். மாங்காடு காமாட்சி அம்மனுக்கு 6 வாரங்கள் தொடர்ந்து 2 எலுமிச்சை பழங்கள் வாங்கி வந்து வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்கிறார்கள் பக்தர்கள். நேர்த்தி கடனாக அம்பாளுக்கு புடவை சாத்தியும் வழிபடுகிறார்கள். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையும் மாதந்தோறும் பௌர்ணமி நாளிலும் அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவமும் செய்து வழிபடுகிறார்கள். எது எப்படி இருந்தாலும் காமாட்சி அம்மனை பொறுத்தவரை இந்த மாங்காட்டில் வீற்றிருந்து இங்கு வரும் பக்தர்களுக்கு வீரத்தையும் தைரியத்தையும் வாரி வழங்குவதில் அவளுக்கு நிகர் அவளேதான் என்பதை ஒவ்வொரு நாளும் அல்ல ஒவ்வொரு நூற்றாண்டாகவும் நிரூபித்து கொண்டே தான் அமர்ந்திருக்கிறாள் காமாட்சி அம்மன். மீண்டும் இதேபோல் இன்னொரு ஆலய தரிசனத்துடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.